மறுமை நாளுடைய காட்சியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மகத்துவம் புரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி பெரும் நபி நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ்வுடைய அந்த நாளுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து கலங்கி கொண்டிருப்பார்கள். மனிதர்கள் எல்லோரும் ஆதமிடத்திலே சொல்லுவார்கள், ஆதம் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான், இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை, நானே என் நிலைமையை நினைத்து கவலை கொள்கிறேன், நான் செய்த பாவத்தை நினைத்து, இத்ஹபு இலா கைரி இத்ஹபு இலா நூஹ், என்னை விட்டு விட்டு வேறிடத்திலே சென்று விடுங்கள், நூஹ் இடத்திலே செல்லுங்கள். அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை, இப்ராஹிம் அல்லாஹுடைய ஹலீல் அல்லாஹுடைய நண்பர், நாளை மஹ்ஷரில் அல்லாஹ்விற்கு முன்னால் பேசுவதற்கு தயங்குவார், அல்லாஹ் என் ரப்பு இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான், இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை, இத்ஹபு இலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் செல்லுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதர்கள் எல்லோரும் என்னை நோக்கி வருவார்கள், நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அரிஷிக்கு முன்னால் சென்று சுஜூதில் விழுந்து விடுவேன், அல்லாஹ்வை புகழ்வேன், அவன் அறிவித்து தரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அவனை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக் சல் துஅ வஷ்ஃபா துஷஃபா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், நான் உங்கள் சிபாரிசை அங்கீகரிக்கிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹுடைய தூதருடைய மகத்துவத்தையும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் அக்பர். இப்ப அல்லாஹுடைய தூதராக இருந்தாலும் மன்தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇத்னிஹி, அவனுடைய அனுமதி இல்லாமல் சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும், يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. முன்னால் பின்னால் ஒரு மனிதன் செய்கின்ற, செய்ய போகின்ற, செய்து முடித்த, இனிமேல் செய்ய போகின்ற காரியம் எப்படி இருக்கும் என்ற எல்லா அறிவையும் يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ அறிந்தவன் அவன், அவனுக்கு எதுவும் மறைவானது கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது, வஇந்தஹு மஃபாதிஹுல் கைப், மறைவான ஞானங்கள் அனைத்தையும் அவனிடத்திலே அவன் வைத்திருக்கிறான், லா யஅலமுஹா இல்லாஹு, அதை அவனை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது, வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலே நிலத்திலே இருக்கின்ற அனைத்து ஞானங்களையும் அவன் அறிந்திருக்கிறான், வமா தஸ்குது மி வரகத்தின் இல்லா யஅலமுஹா, சுப்ஹானல்லாஹ், وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا, இந்த பூமியில் ஒரு இலை கூட கீழே விழுந்து விட முடியாது அவன் அறியாமல். ஒரு காய்ந்த மரத்திலிருந்து எத்துணை கோடி மரங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே, எத்துணை மில்லியன் மரங்கள் இருக்கிறது, அந்த மரத்திலிருந்து ஓர் மரத்திலிருந்து ஓர் இலை, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், ஓர் இலை கீழே விழுந்து விட முடியாது. ஏழு வானங்கள், அதற்கு மேல் அல்லாஹு அதற்கு மேல் அல்லாஹுடைய அர்ஷ், அதற்கு மேல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உயர்ந்திருக்கிறான், அவ்வளவு தொலைவில் அவன் இருந்தாலும் எதுவும் இந்த பூமியில் நடப்பது அவனுக்கு மறைவானது கிடையாது. வமா தஸ்குது மி வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு இருள் சூழ்ந்த நேரத்தில், ஒரு இருண்ட பாறையில், ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றாலும் அதை அல்லாஹ் கண்காணிக்கிறான், அந்த கருப்பு எறும்பு பேசினாலும் அதை அல்லாஹ் செவிமடுக்கிறான், அது உள்ளத்திலே என்ன நினைத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அறிந்திருக்கிறான். வமா தஸ்குது மி வரகத்தின் இல்லா யஅலமுஹா, யஅலமு மா ஃபில் பர் யஅலம் யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவனுடைய அறிவிலிருந்து எதுவோ எதையும் அவன் சூழ முடியாது, அவன் நாடியதை தவிர. அவன் அறிவித்தால் தான் எமக்கு கல்வி, அவன் கற்றுக் கொடுத்தால் தான் எமக்கு கல்வி, அவன் கற்றுக் கொடுக்காத எதையும் அவனிடத்திலிருந்து நாம் எடுத்து விட முடியாது. வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, இல்லா பிமா ஷா, வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த்,
அல்லாஹு அக்பர். அவனுடைய குருசி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய குருசி எப்படிப்பட்டதென்றால், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஏழு வானங்களையும் பூமியும் அல்லாஹுடைய குருசிக்கு எப்படி என்றால், அல்லாஹுடைய அந்த குருசிக்கு ஏழு வானங்களும் பூமியும் எப்படி என்றால், ஒரு பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அது எப்படியோ அப்படித்தான். அல்லாஹு அக்பர். ஏழு வானங்களும் பூமிகளும் அல்லாஹுடைய குருசிக்கு எப்படி என்றால், பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை தூக்கி எறிந்தால் அது எப்படியோ அப்படித்தான். அல்லாஹுடைய அரிஷிக்கு குருசி எப்படி என்றால், அந்த பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரம் எப்படியோ அப்படித்தான் அல்லாஹுடைய அரிஷிக்கு குருசி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய மகத்துவம் எப்படி, அல்லாஹுடைய மகத்துவம் எப்படி, வலா யஊதுஹு ஹிஃப்ளுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம். அவனுக்கு இந்த வானம் பூமிகளை நிர்வகிப்பது எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தி விடாது, எந்த ஒரு சோர்வையும் ஏற்படுத்தி விடாது. நிலையாக சரியான முறையில் இந்த வானம் பூமிகளை அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அலி, அவன் உயர்வானவன். அல் அஸீம், அல் அஸீம், மகத்துவமானவன் அவன். அல்லாஹு அக்பர்.